பஜ்ஜி ஆர்டர் பண்ணாங்க. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அஃப்கோர்ஸ்க்கா இப்போ சாப்பிடும்போது இப்போ வந்து ஒன்று கெட்டிக்காக இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி வேகாமல் இருக்குது. சரி எப்போ ஏன் வேகலை இங்கே பாருங்கள், நீங்கள் தானே போட்டு எடுத்தீங்க. அக்கா மாவோட யாருக்கா சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்களா மாவோட? ஆ ஹலோ ரம்யா. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஆட்டோ வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதி போயிட்டுருக்கோம், ட்ரெயின் புக் பண்ணியாச்சுங்க. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேர்புரத்தில் வந்து ட்ரெயின். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேச முடியாது ஆட்டோ நாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கேர்புரம் போயிட்டுருக்கோம். கேர்புரம் ஸ்டேஷனில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின். ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு ட்ரெயினில் ஏறிட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஆட்டோவோட ஸ்பேர் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ட்ரெயின் டிக்கெட்டோட பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பேர் அதிகங்க. கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. 391 ரூபாங்க ஆட்டோ ஸ்பேர். ஆமாம் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டு நிற்க முடியும். அவங்க எவ்வளோதான் கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 391 ரூபாங்க ஆட்டோ ஸ்பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதை விட திருப்பதிக்கு நாங்கள் புக் பண்ணதை விட ரேட் அதிகம். பெங்களூரோட இதெல்லாம் இப்படி தான் இருக்குங்க. ஓரளவு தாங்க ஆட்டோ புக் பண்ணேன். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 11:50. சரி ஓகேன்னு சொல்லி நானும் இவரை வந்து எதுவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்து ஆட்டோ பிடிச்சிட்டோம். அண்ட் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்பீடோ மீட்டர் பார்க்கும்போது அந்தளவு ஸ்பீடெலாம் இல்லை, நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா April 15. ஸோ April 15 பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹாலிடே. இருந்தாலும் எங்களுடைய நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அதிகமாக டிராஃபிக் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படியே நம்ம ஆட்டோவில் கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு அதுக்கே உள்ளே அப்படியே போயிட்டு நம்ம போக வேண்டிய ட்ரெயின் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு படிக்கட்டில் ஏறி அந்த பக்கம் போயிட்டு நாங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் வந்ததுக்கப்புறமேட்டு நாங்கள் ஏறி எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோட்டல் ரூம்ஸு புக் பண்ணிட்டோங்க. ஸோ புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் அட்ரஸ் காமிச்சு கேட்டால் 150 ரூபா கேட்குறாங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட்டு வந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான். ஆ ஆமாம் ஆனந்தபவன் தமிழ்காரங்க தானே. ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் தான், அதுக்கு வந்து 150 ரூபீஸ் கேட்குறாங்க. நம்ம திருப்பதி கீழேருந்து மலை அடிவாருந்து மலை மேலேயே நாங்கள் நடந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது எவ்வளோ தூரம், 4 கிலோமீட்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலான்னு போய்கிட்டு இருக்கோம். சரி இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொசம்பி எவ்வளோடா அப்படின்னு கேட்டால் மோசம் போகிற மாதிரி ரேட்டை சொல்கிறான். மொசம்பி வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாயா. அதான் சரி வேறு என்னாச்சு, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. ஸோ அதனால் வேறு என்னாச்சு அந்த பக்கம் போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ என்னாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம். போய் பார்த்து குடிச்சிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தேடிட்டு இருந்தேன். மேடம் கூட ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் பெஸ்ட் ஐஸ் வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் நியாயமாக சரிதா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த பவன் கிட்டே வந்திருக்கேன். ஸோ வசந்த பவனில் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் தான். ஸோ ஒரு மொசம்பி அண்ட் ஒரு சப்போட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அங்கேயே குடிச்சிக்காமே தான் தெரியுது, இந்த பக்கம் வந்து எங்கேயாச்சும் ரேட் கம்மியாகுமானு பார்த்தேன். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை முருகேசா, குடிச்சு தான் ஆகணும், தண்ணி தாக வேறு தாங்கலை. ஸோ அதனால் இங்கே குடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு அதிகமாக இருக்குடி, சூடு அதிகமாக இருக்கு, தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்க மாட்டேங்குதுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது, அவ்வளோ வந்து ஹீட் தெரியுது திருப்பதியில். ரொம்ப நல்லா இருக்குங்க சில்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆக்சுவலாக என் வைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியை சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன் நிறைய. இல்லை இல்லை நம்ம வந்து கடவுளை பார்க்க வந்தோம், கடவுளை மட்டும் பார்த்துட்டு கடையை பார்க்காம திரும்பி போயிடலாம். இதில் இன்னும் 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலாக நடக்கிறதுக்கு. ஆமாம் கொஞ்சம் கடைங்க நிறையா இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா தூரமாக போகிற மாதிரி தெரிஞ்சுக்கல. கூகுள் மேப்பில் வந்து அந்த லொக்கேஷன் போட்டோம். லொக்கேஷன் போட்டு
சந்தா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து அந்த புக் பண்ண ஹோட்டலோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே ஹோட்டல் ரூம் ரீச் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். மேக் மேட் இப்போ தான் கற்று நாங்கள் வந்து புக் பண்ணோங்க. கங்கா சந்திரமுகியாக மாறிட்டா. துணிக்கடைக்குள்ள போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன், திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் போய் துணியை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கேன். தெரிஞ்ச என்ன பண்ண அவ்வளோதாங்க வந்துட்டோம். விகாசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க இது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கிற அங்கே புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல். இதுதான் உள்ளே போய் நாங்கள் வந்து செக்இன் பண்ணுறோம். அதுக்குள்ளே இது எவ்வளோ ரெண்ட் இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்கள். மேக் மை ட்ரிப்பில் தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணோம். ஜஸ்ட்டு கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு 1 மினிட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற ரூம். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் நைட்டுக்கு ஸ்டே வந்து 690 ஆக்சுவலாக நாங்கள் பே பண்ணியிருக்கோம். பெரிய ஒரு பில்டிங்காக இருந்துச்சு. சரி, நாங்கள் மேக் மை ட்ரிப் நிறையா வந்து ரிவ்யூஸ் அதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி எந்தளவு நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் நாங்கள் எப்பவுமே புக் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இங்கேயும் புக் பண்ணோம். ஸோ 690 ருபீஸ்க்கு எங்களை கேட்டால் ஒர்த்தம் தான் சொல்லுவோம். என்ன சொல்கிறேன், ஏசி ரூம் வேறு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடலாமா? ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணது நான் ஏசி ரூம். அவங்க வந்து ஏசி ரூம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான், இன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து திருப்பதி மலைக்கு ஏறுறோமா இல்லை வந்து நாளைக்கு காலையில் ஏறுறோமா அப்படின்றது வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படி. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் 8 மணி ஆகுது. இங்கே வந்து நம்ம நடந்து போகிறோம். 10 மணியோடு இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்து கிளம்பிட்டுருக்கோம். இப்போ இப்போ என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே என்ட்ரு ஆகிட்டு நம்ம அப்படியே நேராக நடந்து போக வேண்டியதுதான். நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர். டைம் வந்து எவ்வளோ குட்டி? இப்போ 8:43. மேடம் பார்த்துருப்பீங்க, கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா டிப்டப்பாக தான் வந்துட்டுருக்காங்க. நான் தான் அப்படியே பக்கி பையன் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் வியர்க்கும் 18 கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி, வரும்போது ஒரு சின்ன இன்ஃபோ. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அலௌடு இல்லைங்களாம். ஸோ நம்ம வந்து நம்ம ஓன் பாட்டில் எடுத்துருந்தால் எடுத்துன்னு போகலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து கண்ணாடி பாட்டில் தான் தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலோடைய தண்ணியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய். ஸோ அந்த 30 ரூபாய்க்கு நாங்கள் வந்து 20 லிட்டர் கேன் வாங்குறோம் எங்கள் வீட்டில். இங்கே வந்து 750 ml வா 750 ml இருக்குமா? அது 750 ml தான் அது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு 30 ரூபா. சப்போஸ் நீங்கள் பாட்டில் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா 50 ரூபா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பாட்டில் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இது எடுத்திருக்காங்க, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு குளுக்கோஸ் பேக்கெட்டும் வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3500 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கிறது நார்மல் ரோட்டில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும். அப்பப்போ என்னாச்சு எனக்கு தெரியாத விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இன்னொரு கோபுரம் மாதிரி ஒன்று இருக்குது, அதை க்ராஸ் பண்ணி மறுபடியும் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், எங்கள் ரெண்டு பேரும் பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கோம்ட்டு. சாப்பாடு சாப்பாடு பையனை போங்க
பாத்துட்டோம் எங்களுக்கு அப்படியே சும்மா கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. போய் சாப்பிடுவோம். அக்கா டிஃபன் இருந்தா சாப்பிடலாமா? இட்லி எந்த அக்கா பிளேட்டு? யாபை யாபை மீன்ஸ் யாபை 20 ருபீஸ் 50 50 ரெண்டு தோசை 50. நீ என்ன இட்லி மேகி? ஆ குட்டி இட்லி வந்து 450 ரூபா. சாப்பிட்ருமா இட்லியே? தோசை ரெண்டு தோசை 50 ரூபா. ஆ ரெண்டு பூரி 50 ரூபா. தமிழ் தெரியுங்களா? ஐயோ கஷ்டமாக இருந்துச்சிங்க. ஒரு மேகி 50 ரூபா. ஆ உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க. எல்லாம் 50 ரூபா. ஓகே இட்லி வாங்கிக்கலாமா? ரெண்டு தோசை 50 ரூபாவா? ஆமாம். ரெண்டு தோசை ரெண்டு தோசை மிளகா பஜ்ஜி எவ்வளோ? 4 பஜ்ஜி 50 ரூபா. என்ன ஜாஸ்தி? அவங்க தான் சொல்கிறாங்க எது இடத்துல 50 ரூபான்ட்டு. ஸோ இதுதாங்க இட்லி. ஸோ இந்த ஒருத்தி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இந்த இட்லி சைஸுக்காக சொல்கிறேன். இதுதான் இந்த இட்லி. 4 இட்லி வந்து 50 ரூபா. ஐயோ கொசுத்தோட தாங்க முடியலையே. ஸோ சைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. சரி ஓகே, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். இட்லி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான இட்லி. என் வைஃப் ஆர்டர் பண்ண தோசை வந்துடுச்சு. பக்கத்து கடைக்கு போய் கேட்டேன், தோசை ஒரு பஜ்ஜி ஆர்டர் பண்ணாங்க. ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே சும்மா அப்படியே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ஆமாம், இதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். பாத்ரூம் இல்லாத குறைக்கு பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி இடம். ஆமாம் குளுக்கோஸ் வேறு குடிச்சிருக்கேன். நடந்து போகிறதுக்குள்ள என்ன ரியாக்ஷன் ஆக போகுதுன்னு தெரியல. ஐயோ கடவுளே, அந்த அக்கா கிட்ட கேட்டால் கோவப்படுறாங்க. இல்லை கோவப்பட்டு இதை ஹார்ட் ஆகிற அந்த பஜ்ஜி உள்ளார மாவு மாதிரி நீ கல் மாதிரி தானே வேணாம்னு சொன்னேன், அதனால தான் மாவு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாரு ஃபுல்லா இது கேட்கலன்னா இது தேவையில்லாமல் பிரச்சனை ஆகுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவங்க கூட போய் கேட்டே வரேன், கேட்கலாம். அக்கா ஒரு நிமிஷம், ஏன் இது என்ன சூடா இல்லையா? இது இல்லை இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வேகலை. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தது கல் மாதிரி இருக்கு, எப்படி பண்ணலாமா? சரியா நீங்க காசு கொடுத்து தானே சாப்பிட்றாங்க. ஸோ இப்போதைக்கு என்னோடய அதிகபட்ச ஒரு ஆசை என்னென்னா, இந்த பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு எனக்கு வந்து வயிற்றால் போகாமல் இருந்தால் சரி, அது மட்டும்தான் என்னுடைய இப்போதைக்கு அதிகபட்ச ஆசை. ஸோ நிறையா கடை இருக்குங்க இந்த பக்கம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நிறையா கடைங்க இருக்குது. என்ன இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால நம்மளால் வந்து எதுவுமே கொஷின் கேட்க முடியாது, அவங்க கொடுக்குறது தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். பசி வேறு, சாப்பிட்டு தான் ஆகணும்.
கேட்டதுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல இல்ல ஓவர் ரியாக்ட் பண்ணிக்க முடியாது அவங்க சரி அப்படி தான் இருப்பாங்க ஏதோ எங்கனால क्वेश्चन கேட்கணும் தோணிச்சு கேட்டுட்டோம் சும்மா அப்படியே போணும் அப்படின்றதுக்கு இல்லாம ஏன்னா அந்த மாவு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அந்த ஹார்டாக இருந்தது கூட எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகலை அந்த மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுங்க ஆமாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா காட்டுறேன் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா இப்போ நாளைக்கு அச்சோ அது ஒரு விஷயம் இல்லை என்ன பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணி தாகும் சரி ஓகே சில்லுன்னு நினைச்சு குடிக்கணும்னு ஆசை அதனால் குடிச்சிட்டேன் முடிச்சுக்கலாம் இன்னும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருந்தோம்னா ரொம்ப டேமேஜ் பண்ணுவோம் இந்த பக்கம் தான் ரொம்ப இருட்டா இருக்கு அவ்வளோதாங்க அட்லாஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை மேலே ஏறி வந்துட்டோம் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3:00 டைம் என்ன 2:58 ஆமாம் 3:00 தான் இல்லை 2:58 போட மாட்டானா 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இது பார்க்குறீங்களா வெளிச்சம் லைட் வந்து தான் தெரியும்ப்பா 2:58 தான் நான் மட்டும் வந்திருந்தனா ஓகே 12:00 டான்னு ரீச் ஆயிருப்பேன் என் மேலே இவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப எனக்கு ப்ரெஷர் தலைவலி கொடுத்துட்டான் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு நிஜமா ரூமில் நான் சொன்னேன் 4 படிக்கட்டுக்கு ஒருக்கா வந்து உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் ரூமில் கூப்பிட்டதுக்கு வரல வந்ததே டயர்டாக இருக்குது நான் தான் சொன்னேன் வந்தது ஆட்டோவில் வந்தோம் அங்கேருந்து வந்து ட்ரெயின் ஏறணும் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது போகலான்னு இது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் பண்ணது என்னோடய தப்பு நான் மட்டும் வந்திருந்தேன்னா சீக்கிரம் வந்திருப்பேன் நல்லா கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு ஸோ நான் கூட வந்ததுனால லேட் ஆகிடுச்சு எஸ் எஸ் இவ்வளோ எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அதனால தான் 4 படிக்கிறதுக்கு வரைக்கும் உட்காந்து வந்தீங்க மறுபடியும் சொல்கிறேன் ராங் இன்ஃபர்மேஷன் வ்ளாகில் கண்டுபிடிச்சாங்கன்னா ரைட்டு சரிங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொண்டாடி சொன்னால் அதை உண்மையான ஒத்துக்கணும் சரி பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் மட்டுமா வீடியோக்காக மட்டுமா ஓ நான் சொன்னேன் கொண்டாடி சொன்னால் உண்மையான ஒத்துக்கணும்ட்டு ஆமாம் குட்டி மட்டும் ஆமாம் குட்டி இந்த நிமிஷத்துக்கு சரிங்க அந்த பக்கம் போயிட்டு வேற நினச்சி காட்டுறேன் பண்ணி சண்டை போடுது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3550 இருக்கு ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த க்யூக்குள்ளார போய்கிட்டு இருக்கோம் இங்கே க்யூ இல்லை உள்ளார போயிட்டு கொஞ்சம் க்யூ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஆஃப் ஆகும்னு தெரியல ஏன்னா கேமரா எல்லா இடத்துலையும் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்குறேன் அலோடு இருக்கிற இடம் வரைக்கும் நான் கேமரா யூஸ் பண்ணுவேன் இல்லைனா போயிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரியாக சொல்லிடுறேங்க அது ஸ்டோரின்னு சொல்லுவோம் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கா மெயினாக ஸ்வீட்டாக இருக்கான்றது அவங்க அது நீ சொல்கிறது ரொம்ப மொக்க போடுறாங்க ஏ மண்டடி ஓகே சரி அவ்வளோதாங்க இங்கேயே வந்து க்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் வாங்க ஸோ எப்படியும் இன்னும் இங்கேருந்து 3 வாரத்தையும் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்டான ஒரு இடம் கிடைச்சிருச்சு பாருங்க டைம் வந்து இப்போ வந்து 3:45 இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம வந்து இதே மாதிரி உட்காந்துட்டுருக்கோம் போவோம் அந்த கேஜிக்கு போவோம் அப்படின்றதான் தெரியல தெரியும் கேஜ் தானே க்யூலேயே வந்து நம்மளுடைய சகாப்தம் வந்து இங்கேயே பாஸ் ஆகிடுச்சு
செம கூட்டங்க. அந்த கியூலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நார்மலாக படிக்கிட்டு ஏறி நடந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி கியூ இருக்கும், அதாவது 300 ரூபா கியூட ஈக்குவலண்டான ஒரு கியூ. ஆனால் அந்த கியூ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமிங்கில் இல்லை, ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து இருக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஒரு கேஜில் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அன்னைக்கு மட்டுமே வந்து டோட்டலாக ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 hours நாங்கள் அந்த கேஜுக்குள்ளே தாங்க இருந்தோம். சரி எங்களுக்கு வேறு வழி இல்லை, சரி வேணால் படுத்துவங்களாம் அப்படின்னு சொல்லி படுத்துவிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா வேறு ஒரு கேஜின்னு சொல்லிட்டு அந்த கேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு நம்மளுடைய லக்கேஜ் ஏதாச்சும் இருந்துச்சு, மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாம் அந்த மொபைல் வைக்கிற அந்த இடத்துல வைக்கணும். ஸோ வச்சு அவங்களோட டோக்கன் போட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 10 மணி நேரம் எந்த ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அங்கே அந்த ரூம்குள்ளார உட்காந்துட்டு இருந்தோம். செம்மையான கூட்டம், உட்காரக்கூடிய இடம்ல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு நாங்கள் அன்றைக்கி தரிசனத்தை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டோங்க. தரிசனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிடைச்சிது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் அப்படியே கிளம்பி போயிட்டு திருப்பதி போயிட்டு அங்கே நாங்கள் தங்கியிருந்த ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அது அப்படி தான் எங்களுடைய நாள் முடிஞ்சதுங்க. சரிங்க, நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் இருந்து வச்சுக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.